செய்தி. தமிழகத்தில் ஊரடங்கை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இவங்க எல்லாம் வாழ்ற நாட்டில் நம்ம வாழணுமான வேற நாட்டுக்கு எதுவும் போய்க்கு பிறப்புறாங்க. வணக்கம் ரகுமான். தற்போது தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்க நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். முக்கிய செய்தி. தமிழகத்தில் ஊரடங்கை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது பாண்டியா. தமிழகத்தில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை பொது முடக்கம் நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். முடியல முடியல. ஊரடங்கில் இருந்து விலகும் மூன்றாம் தனிநபர்கள் இரவு நேரங்களில் நடமாட விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளும் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மாஸ்க் அணியாமல் சாலையில் திரிந்த ஆட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? ஆட்டை கைது செய்து ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். நிலையத்துக்கு வந்த போது நாய்கள் கூட மாஸ்க் அணிந்துள்ள நிலையில் ஆட்டுக்கு ஏன் மாஸ்க் அணியவில்லை என கடுமையாக எச்சரித்தார். இந்தியாவிலேயே அதிக பரிசோதனை நிலையம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. தகவலாக வெளியிட்டிருக்கின்றது. அந்த தகவலின்படி பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து வகையான கல்வி நிறுவனங்கள் அதாவது இந்த கூடிய ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை திறக்கப்படக்கூடாது என தெளிவாக முதலிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கலந்துகிட்டு கபடி 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 கபடி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. இருந்து தூங்குங்கண்ணே, நீ வேலை பார்ப்பா. சென்னையில் நேற்று மாலை கனமழை பெய்ததால் நகரின் பல இடங்களிலும் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால போலீஸ்ல சேர்ந்த இன்னமும் போலீஸ்ல தான் இருக்கேன். இப்போ இன்ஸ்பெக்டர் தான், இன்ஸ்பெக்டர் ரசூல் இப்ராஹிம்.